சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட வெளிச்சந்தை கடன்கள் மூலம் 68,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கூடுதலாக நிதி திரட்டிக்கொள்ள 20 மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி மன்ற கூட்டத்தில் மத்திய அரசு தெரிவித்த இரண்டு யோசனைகளில் அந்தந்த மாநிலங்களே சுயமாக கடன் திரட்டுவது என்ற முதல் யோசனையை தேர்வு செய்த மாநிலங்கள் மொத்த மாநில உற்பத்தி வீதத்தில் 0.5% அளவிற்கு கூடுதல் கடன் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 20 மாநிலங்கள் முதல் யோசனையை ஏற்றுக்கொண்டு 8 மாநிலங்கள் இன்னும் தங்களது முடிவை தெரிவிக்கவில்லை. கொரோனா பாதிப்பு காரணமாக சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 1,10,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% அளவிற்கு கடன் திரட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக இதில் 0.5% அளவான சுமார் 68,000 கோடி ரூபாய் திரட்டிக்கொள்ள தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.